நீங்க தானே? இல்லையே சார். உதயநிதி அவர்களுக்கு இதுக்கு முன்னாடி ரிலீஸ் ஆன படங்களை விட நேற்று ரிலீஸ் ஆன கழகத்தலைவன் படத்தோட முதல் நாள் வசூல் வந்து அதிகமாக இருக்குது. ஸோ இந்த முதல் நாள் வசூல் அப்படிங்கிறது எவ்வளோ வந்திருக்கு அப்படிங்கிறத பார்ப்போம். இது இல்லாமல் நான் மிருகமாய் மாற, யூகி அப்படிங்கிற ரெண்டு படமும் வந்திருக்கு. இந்த படங்களோட கலெக்ஷன் ரிப்போர்ட்டையும் பார்ப்போம். ஸோ இது இல்லாமல் லவ் டுடே படத்தோட 15வது நாள் கலெக்ஷன், சர்தார் படத்தோட 29வது நாள் கலெக்ஷன், யசோதா படத்தோட கலெக்ஷன், இது எல்லாத்தையுமே இந்த வீடியோவில் பார்க்கலாம். இது மட்டும் இல்லாமல் இந்த படங்களோட கலெக்ஷன் ரிப்போர்ட் மட்டும் இல்லாமல் இந்த படங்கள் ஒவ்வொரு படமும் எவ்வளோ ஷோ ஓடுது, எந்தெந்த ஸ்டேட்டில் எவ்வளோ ஷோஸ் வந்து ஓடிக்கிட்டு இருக்கு அப்படிங்கிறதையும் இந்த வீடியோவில் நம்ம பேசுவோம். இது மட்டும் இல்லாமல் கமல் சாரோட விக்ரம் படம் வந்து தமிழ் தெலுங்கை விட மலையாளத்தில் ஒரு மிகப்பெரிய சம்பவம் பண்ணியிருக்கு. அது என்ன அப்படிங்கிறத இந்த வீடியோவில் நம்ம டிஸ்கஸ் பண்ணுவோம். ஸோ வீடியோக்குள்ளே பொறுத்த முன்னாடி நம்ம சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலாம் அப்படின்னா பண்ணிடுங்க, பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கனும் அப்படியே ப்ரெஸ் பண்ணிடுங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். லவ் டுடே படத்தோட 15வது நாள் கலெக்ஷன் பார்த்தீங்க அப்படின்னா தமிழ்நாட்டில் 1,60,00,000 வந்து கலெக்ட் பண்ணியிருக்கு. வேர்ல்டு வைடு பார்த்தீங்க அப்படின்னா 1,90,00,000 வந்து வசூல் பண்ணியிருக்கு. ஸோ டோட்டலாக தமிழ்நாட்டில் இது வரையும் 57,60,00,000, வேர்ல்டு வைடு அப்படிங்கிறது 80,90,00,000. ஸோ 80 கோடியை கடந்து இந்த படம் ஓடிக்கிட்டு இருக்கு. ஸோ சனிக்கிழமை ஞாயிற்றுக்கிழமை அப்படிங்கிறது இன்னும் சூப்பராக போகுது. ஒரு 3 கோடி 4 கோடிக்கு மேலே வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கு. அப்படி ஒரு வேளை இந்த படம் அப்படியே இந்த வீக்கெண்ட்லையும் சூப்பராக ஓடுது அப்படின்னா இந்த படம் 100 கோடி வர்றதுக்கு எல்லா பாசிபிளுமே இருக்குது. 80 கோடி அப்படிங்கிறதே பெரிய ஹீரோக்களில் மிகப்பெரிய ஹீரோக்களுக்கு தான் பாசிபிள். ஆனால் அப்படிப்பட்ட ஒரு விஷயத்தை முதல் படத்திலே பிரதீப் ரங்கநாதனுக்கு வந்து நடந்திருக்கு அப்படின்னா அது உண்மையிலேயே ஒரு ஆச்சரியத்தை கொடுக்குற ஒரு விஷயமாக தான் இருக்குது. ஸோ லவ் டுடே படத்தோட ஷோ கவுண்ட்டு பார்த்திங்க அப்படின்னா தமிழ்நாட்டில் 589+ ஷோஸ் ஓடிக்கிட்டு இருக்கு. கேரளாவில் பார்த்திங்க அப்படின்னா 99+ ஷோஸ் ஓடிக்கிட்டு இருக்கு. கர்நாடகாவில் 89, புதுச்சேரி பாண்டிச்சேரியில் பார்த்திங்க அப்படின்னா 17+ ஓடிக்கிட்டு இருக்கு. ஸோ மகாராஷ்டிராவில் 15+. இதுக்கப்புறமும் இன்னும் இருக்குது. ஸோ இதில் வந்து நம்ம டாப் 5 மட்டும்தான் சொல்கிறோம். ஸோ ரொம்ப ஓரளவுக்கு அதிகமாக ஓடிக்கிட்டு இருக்க ஷோஸ், இதுக்கு மேலே 2, 3, 1, 1 போனால் மொத்தம் ஃபுல்லாக போகணும் நம்ம. ஸோ அதனால் டாப் 5 மட்டும் சொல்கிறோம். ஸோ அதுக்கடுத்து தான் சர்தார் படத்தோட டே 29 கலெக்ஷன். தமிழ்நாட்டில் 17,00,000 வந்து வசூல் பண்ணியிருக்கு. வேர்ல்டு வைட் அப்படிங்கிறது 20,00,000. ஸோ ஏன் வந்து இந்த படத்தோட வசூல் கம்மியாகிடுச்சுன்னா இந்த படம் 18ஆம் தேதி ஓடிடியில், அதாவது நேற்று இந்த படம் வந்து ஓடிடியில் வந்துருச்சு ஆஹாங்கிறதுல, ஆஹாவில் வந்து வந்ததுனால ஸோ தேட்டருக்கு வரது அந்த க்ரௌடு வழக்கமாக கம்மியாகும். ஸோ அது மட்டும் இல்லாமல் இந்த படத்தோட டோட்டல் கலெக்ஷன் பார்த்திங்க அப்படின்னா 77,07,000 வந்து கலெக்ட் பண்ணியிருக்கு. வேர்ல்டு வைடு அப்படிங்கிறது 100,05,00,000. ஸோ 100 கோடி வந்து ட்ரேட் ஃபிகரில் இந்த படம் கடந்து போயிடுச்சு. சூப்பர் அல்டிமேட்டு. ஸோ சர்தார் மீண்டும் வந்து கார்த்தி அவர்களுக்கு ஒரு 100 கோடி படம் வந்து, நான் சொல்கிறது ட்ரேட் ஃபிகர் ரீதியாகவே சொல்கிறேன். ஸோ சர்தார் படத்தோட அந்த ஷோ கவுண்ட்டு பார்த்திங்க அப்படின்னா தமிழ்நாட்டில் வந்து 17, ஒரிசாவில் வந்து 3, ஆந்திராவில் பார்த்திங்க அப்படின்னா தமிழ்நாட்டை விட அதிகமாக ஓடிக்கிட்டுருக்கு. 36+ ஷோ வந்து ஓடிக்கிட்டுருக்கு இது சர்தார். ஒரிசாவில் பார்த்திங்கன்னா 3 ஓடுது. ஒரிசாவில் எதுக்கு இந்த படம் வந்து 3 ஷோ ஓடுது அப்படின்னு பார்த்தா, ஒருவேளை சர்தார்னு டைட்டில் பார்த்துட்டு சர்தாரை பற்றி எதுவும் அவங்களோட வாழ்வியலை சம்மந்தப்பட்டு அவங்களோட கஷ்டங்களை சொல்கிற படமாக இருக்கும்னு நினச்சி வந்து பார்க்குறாங்களோ, ஒருவேளை இருக்குமோ. யசோதா படத்தோட டே 8 கலெக்ஷன் பார்த்திங்க அப்படின்னா ஆந்திரா தெலுங்கானாவில் 95,00,000. வேர்ல்டு வைடு அப்படிங்கிறது 1,35,00,000. ஸோ யசோதா படத்தோட டோட்டல் கலெக்ஷன் ஆந்திரா தெலுங்கானாவில் 13,70,00,000. தமிழ்நாட்டில் பார்த்திங்க அப்படின்னா 1,60,00,000. வேர்ல்டு வைட் அப்படிங்கிறது 25,80,00,000. ஸோ யசோதா படம் மிஞ்சி மிஞ்சி போனால் 30 கோடி வரும். இந்த படம் வந்து 40 கோடி பட்ஜெட் போட்டால் எடுத்த ப்ரொடியூசரு டிஸ்ட்ரிபியூட்டருக்கெலாம் லாஸ்ன்னு சொல்லியிருந்தேன். அப்போ இந்த படம் வந்து ஓடிடி இல்லைனா சும்மாவை கொடுக்க போகிறாங்க, என்ன ப்ரோ பேசுகிறீங்க, யசோதா படத்தை எப்படி நீ வந்து ஃப்ளாப்புன்னு சொல்லலாம் அப்படின்னு சொல்லிட்டு நேற்று நம்மக்கிட்ட ஒருத்தர் சண்டைக்கு வரைஞ்சி கட்டிகிட்டு வந்துட்டார். ஸோ அவருக்கு சில விஷயம் நம்ம புரிய வைக்க வேண்டியது. ஸோ இந்த படம் வந்து 40 கோடி பட்ஜெட்டு அப்படின்னா 40 கோடி கலெக்ஷன் எடுத்துட்டா போதும் அப்படின்னு நீங்கள் நிறைய பேர் தப்பாக புரிஞ்சுக்கிட்டு இருக்காங்க. அப்படி கிடையாது. இவங்க வந்து இப்போ 40 கோடி கலெக்ஷன் ஆகுதுன்னா ஷேர்லாம் போக ப்ரொடியூசருக்கு ரொம்ப கம்மியாக தான் வரும். ஸோ ப்ரொடியூசருக்கு இந்த 25 கோடியிலேருந்து 12 கோடியோ 13 கோடியோ தான் வரும். டிஸ்ட்ரிபியூட்டர் ஷேர் அது இதுன்னு எல்லாம் போக இவருக்கு 12 கோடி 13 கோடி தான் வரும். ஒரு வேளை இவர் டைரெக்டாக ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க அப்படின்னா, ஒரு வேளை இவங்க வேறு ஒரு டிஸ்ட்ரிபியூட்டர் இருந்தாப்பா இந்த படம் இந்த இவ்வளோ கோடி கொடுக்குறேன், நீயே வச்சு இட்டோ ஃப்ளாப்போ நீயே வச்சு ஓட்டிக்கோ அப்படின்னு கொடுத்துருந்தாங்க அப்படின்னா அந்த டிஸ்ட்ரிபியூட்டருக்கு லாஸ்ட்டு.
ஸோ ஒரு வெற்றி படம் அப்படின்னா என்ன, ப்ரொடியூசர் மட்டும் கல்லாக கட்டிட்டு போகிறதா வெற்றி படம், எல்லாருமே அந்த படத்தை நம்பி பாப்கார்ன் வைப்பார்ல, வெளில சமோசா வைப்பார்ல, பப்ஸ் வைப்பார்ல, அவரும் கல்லாக கட்டிட்டு போகிற படம் தான் வெற்றி படமாக நம்ம வந்து சொல்லுவோம். ஸோ அதனால் யசோதா படம் அப்படிங்கிறது என்ன தான் ஓடிடிலையும் சேட்டலைட் ரைட்ஸும் ஒன்று நல்ல வேலைக்கு போனாலுமே இந்த படம் வந்து தேட்டரிக்கெல்லாம் ஃப்ளாப் அப்படிங்கிறது உண்மை. ஸோ ப்ரொடியூசர் கல்லாக கட்டிட்டு போனார்னா டிஸ்ட்ரிபியூட்டர்லாம் தலையில் துண்டை போட்டுட்டு உட்காருவாருங்கிறது தான் உண்மை. ஸோ அதை தான் நம்ம தொடர்ந்து ஃப்ளாப்னு சொல்லிக்கிட்டு இருக்கோம். யசோதா படத்தோட ஷோ கவுண்ட்டு பார்த்திங்க அப்படின்னா தெலுங்கானாவில் 338, ஆந்திரா பிரதேஷில் பார்த்திங்க அப்படின்னா 277. ஸோ ஆந்திரா தெலுங்கானாலே இந்த படம் வந்து ஒரு 600 ஸ்க்ரீன் கிட்ட ஓடுது. ஆனால் ஃபுல்லாக போகுதான்னு கேட்டிங்கன்னா இல்லை. இப்போ இன்றைக்கி காலையில் ஷோ வந்து ஆரம்பிக்குது அப்படின்னா இதில் நிறையா ஷோ வந்து கேன்சல் ஆகுது. ரொம்ப 3 டிக்கெட்டு 4 டிக்கெட்னு புக் ஆகுறது, அந்த 4 பேருக்காக 5 பேருக்காக படம் போட முடியாது. அப்புறம் இந்த வசூலில் வந்து பார்த்துக்கோங்க 1 கோடி வராது. ஆனால் ஓடுறது 600 ஸ்க்ரீனுக்கு மேலே ஓடுது அப்படின்னா அப்போ பார்த்துக்கோங்க எவ்வளோ ஷோஸை வந்து ரொம்ப கம்மியான ஆட்களை வச்சு படம் ஓட்டிகிட்ருக்காங்க அப்படின்னு. தமிழ்நாட்டில் 83+ போகுது, அப்புறம் வந்து கர்நாடகாவில் 59+, குஜராத்தில் 38+. ஸோ இதுதான் வந்து இந்த படத்தோட டாப் 5 ஷோ கவுண்ட். ஸோ அதுக்கடுத்து தான் கழக தலைவன் படத்தோட டே 1 கலெக்ஷன். தமிழ்நாட்டில் மட்டுமே 1 கோடியே 65 லட்சம், வேர்ல்டு வைடு அப்படிங்கிறது 2 கோடியே 60 லட்சம் வந்து கலெக்ட் பண்ணியிருக்கு. ஸோ இதுக்கு முன்னாடி வந்து உதயநிதி அவர்களோட படம் கலெக்ட் பண்ணதோட இந்த படம் வந்து ஓரளவுக்கு பெட்டராக கலெக்ட் பண்ணியிருக்குன்னு சொல்கிறாங்க. இது மட்டும் இல்லாமல் இந்த படத்துக்கு டே 2ங்கிறது இன்னும் அதிகமாகும், கிட்டத்தட்ட 1-4 கோடி வந்து வேர்ல்டு வைடு வரலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இந்த படம் கூட 2வது நாள் வசூல் 3வது நாள் வசூலுங்கிறது இன்னும் இன்க்ரீஸ் ஆகும், ஏன்னா நிறையா பாசிட்டிவ் ரிவ்யூஸ் வந்துக்கிட்டு இருக்கு. ஸோ கழகத்தலைவன் படத்தோட ஷோ கவுண்ட் பார்த்திங்க அப்படின்னா தமிழ்நாட்டில் 648 ஷோ போகுது, கர்நாடகாவில் 60+, பாண்டிச்சேரியில் 12+, ஆந்திராவில் பார்த்திங்க அப்படின்னா 6+. ஸோ இந்த படத்தோட முதல் நாள் கலெக்ஷன் அப்படிங்கிறது 2.5 கோடிக்கு மேலே வந்திருக்கு. ஸோ 2வது நாள் கலெக்ஷன் அப்படிங்கிறது எவ்வளோ வருதுன்னு பார்ப்போம். ஸோ நான் மிருகமாய் மாற அப்படின்னு சசிகுமார் படம், இந்த படத்தோட கலெக்ஷன் தமிழ்நாட்டில் 27 லட்சம், வேர்ல்டு வைடு அப்படிங்கிறது 35 லட்சம். ஸோ இந்த படத்துக்கு ரொம்ப கம்மியாக தான் வந்து ஷோ கிடச்சிருக்கு, அதுவுமே நிறையா ஃபுல்லாகலை. ஸோ ரொம்ப கம்மியாக தான் ஃபுல்லாகிருக்கு. கிட்டத்தட்ட தமிழ்நாட்டில் மட்டும் 208 ஷோவில் என்னமோ ஒரு 30-30+ தான் வந்து ஓரளவுக்கு அந்த ஆரஞ்சு கலரில் ஒரு நம்ம புக் பண்ண போகும்போது அந்த மாதிரி ஷோஸ் வந்து ஃபுல்லாக இருக்குது. தமிழ்நாட்டில் 208+ ஷோஸ் வந்து ஓடிக்கிட்டு இருக்கு, கர்நாடகாவில் 25+, ஆந்திரா தெலுங்கானாவில் 8+, புதுச்சேரியில் 6+. ஸோ அதுக்கடுத்து தான் யுகி படத்தோட கலெக்ஷன். ஸோ தமிழ்நாட்டில் 8 லட்சம் வந்து கலெக்ட் ஆயிருக்கு, வேர்ல்டு வைடு அப்படிங்கிறது 14 லட்சம் வந்து கலெக்ட் ஆயிருக்கு. யுகி படத்தோட அந்த ஷோ கவுண்ட் பார்த்திங்க அப்படின்னா சவுத் இந்தியாவில் ரொம்ப கம்மியாக தான் இருக்குது. தமிழ்நாட்டில் வெறும் 122 ஷோ தான் ஓடிக்கிட்டு இருக்கு, கர்நாடகாவில் 9, பாண்டிச்சேரியில் 1, அவ்வளோதான் இதோட ஷோ கவுண்ட்டு. இது இல்லாமல் ஓவர்சீஸில் எப்படி பெர்ஃபார்ம் பண்ணுது அப்படிங்கிறதெல்லாம் சேர்த்து தான் இந்த 14 லட்சம். ஸோ ஓவர்சீஸில் பார்த்தீங்கன்னா யூஎஸ்ஏல ஒரு 2 ஷோ கொடுத்துருப்பாங்க, யூகேயில் ஒரு ஷோ கொடுத்துருப்பாங்க, மலேசியாவில் ஒரு 4-5 ஷோ கொடுத்துருப்பாங்க. இப்படி தான் இந்த மாதிரி படங்களுக்கு ஷோஸ் கிடைக்கும். ஸோ விக்ரம் படம் வந்து மலையாளமில் ஒரு சம்பவம் பண்ணிச்சு அப்படின்னு சொன்னேன்ல, அது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா மலையாளமில் இந்த படம் வந்து ப்ரீமியர் பண்ணியிருக்காங்க விக்ரம் படம். அதாவது தமிழில் ஒரு படம் தமிழில் எடுத்து ஒரு படத்தை டப்பிங் பண்ணி மலையாளமில் இந்தளவுக்கு டிஆர்பி எடுத்திருக்கு, அதுவும் தமிழில் எடுத்த டிஆர்பியோட தெலுங்கில் எடுத்த டிஆர்பியோட அதிகமாக மலையாளத்தில் எடுத்திருக்கு அப்படிங்கிறது தான் இதில் ஆச்சரியம். ஸோ 8.24 வந்து ஏஷியா நெட்டில் ப்ரீமியர் பண்ணியிருக்காங்க. ஸோ அதில் வந்து 8.24 வந்து வந்திருக்கு. ஸோ இந்த இது டிஆர்பி, ஸோ உண்மையிலே இது ஒரு மிகப்பெரிய விஷயம். அது மட்டும் இல்லாமல் விக்ரம் படம் வந்து அதாவது தமிழ்லேருந்து டப் செய்யப்பட்ட படம் தான், இருந்தாலும் இந்த படத்தில் நிறையா மலையாள நடிகர்கள் இருந்தாலுமே இந்த படத்துக்கு வந்து ஒரு கலெக்ஷன் இருந்தது. ஆனாலுமே இவங்க சொல்லக்கூடிய இந்த மலையாள நடிகர்கள்லாம் இருந்தாங்கள்ல, இவங்க டைரக்டாக நடித்த படங்கள் கூட இந்தளவுக்கு வசூல் எடுக்கலை. ஸோ கமல் சார் வந்து மலையாளத்தில் ஒரு பயங்கரமான ஃபேன் பேஸ் வச்சுருக்கக்கூடிய ஆள். ஸோ அதனால் கமல் சாருக்காக வந்த வசூல் தான். இன்னொரு பக்கம் ஃபகத் ஃபாசில் அவங்க இவங்கன்னு நிறைய பேர் இருந்தாலுமே முக்கியமாக கமல் சாருக்காக வெற்றி அடைந்த திரைப்படம் தான் விக்ரம் அப்படிங்கிறத நம்மளால் மறுக்கவே முடியாது. இப்போ விக்ரம் படமோ இல்லை தளபதி 67 வந்தது அப்படின்னா இதே யூனிவர்ஸ்லேருந்து கண்டிப்பாக மலையாளமில் 100 கோடி வசூல் எடுக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிறத கமெண்ட்டில் போடுங்க. ஸோ இதே மாதிரி ஒரு வீடியோவில் மீண்டும் நான் உங்களை சந்திக்கிறேன். சைனிங் ஆஃப் ரஹ்மான்.